லில்லி அண்ட் ரோஸ் இன்னும் உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைம் 7:30 ஆச்சு, உங்கள் ஸ்கூல் பஸ் வரப்போகுது. இப்போ வெளியில் வரப்போகிறீங்களா இல்லையா? கமான். சாரி மம்மி, நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் தூங்கிட்டோம் மம்மி. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். 5 மினிட்ஸில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. எனி மினிட் உங்களோட ஸ்கூல் பஸ் இப்போ நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துடும். ஓகே ஓகே மம்மி, 5 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ டைமா? சீக்கிரமாக வந்து உட்காருங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம். ஸ்கூலுக்கு போகும்போது என்றைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகக்கூடாது. மம்மி எனக்கு இட்லி தோசை எல்லாம் வேண்டாம் மம்மி, எனக்கு எப்பவும் போல சாக்கோஸே கொடுங்க. எனக்கு சாக்கோஸ் தான் பிடிக்கும். உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச சாக்கோஸ் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்கள். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. ஓகே, ஸோ நல்லபடியாக நடந்துக்கணும். நிறைய நியூ டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும். ஓகே லில்லி? ஓகே மம்மி, நாங்கள் கண்டிப்பாக குட் கேர்ள்ஸாக நடந்துப்போம். ஓ மை காட் மம்மி, எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஸ்கூல் பேக்ஸ் உள்ளே வச்சுட்டு வந்துட்டோம். ப்ளீஸ் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்களேன். கமான் லில்லி, யாராவது ஸ்கூலுக்கு ஸ்கூல் பேக் மறந்து வச்சுட்டு வருவாங்களா? இது கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? ஓகே, சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. பஸ் ஹாரன் சத்தம் கேட்குது பாருங்க. இன்னும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணல, அதுக்குள்ள ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ரோஸ் சீக்கிரமா வா, ரோஸ் டைம் ஆயிட போகுது. ரோஸ் லில்லி ரெண்டு பேரும் உங்களோட ஸ்கூல் பேக் மறந்து வச்சுட்டு போறீங்க பாருங்க. ஓகே பை மம்மி, see you in the evening. பை லில்லி, பை ரோஸ். டேய், ரெண்டு பேரும் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே. 2 மாதம் லீவ் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜாலியாக எந்திரிச்சு போவீங்கன்னு பார்த்தா 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. டே பப்ளு, எந்திரிடா முதல்ல. எந்திரிச்சு உன் தம்பியையும் குளிக்க வச்சு கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு போகிற வழியை பாருங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஸ்கூலுக்கு கட்டடிச்சிடாதீங்கடா. அம்மா நீங்கள் போங்கம்மா, நாங்கள் ஸ்கூலுக்கு போய்க்கிறோம். என்ன நான்சி இதெல்லாம், 3 பேரும் இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. 2 மாசமாக 8 மணி வரைக்கும் தூங்கி தூங்கி எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தூங்கிக்கிறேம்மா. இந்த நான்சி தான் இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கானா? நல்லா ஸ்கூலுக்கு போகிற பசங்க இந்த பப்ளு பண்டி அவங்களும் 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களா எந்திரிங்கடா, இன்னும் 10-15 நிமிஷத்தில் உங்கள் ஸ்கூல் பஸ் வாசலுக்கே வந்துடும். நான்சி அம்மாவுக்கு வேலை இருக்குது, ஸ்கூலுக்கு கட்டடிக்காமல் 3 பேர் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிற வழியை பாருங்கள். ஆண்டி நீங்கள் போங்க ஆண்டி, ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிட்டு கண்டிப்பாக எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடுவோம். இந்த பன்டி பப்ளு நான்சி 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரோஸ் கீழே இறங்கி வா ரோஸ், அவங்க 3 பேர்த்தையும் போய் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடலாம். இல்லாட்டி ஸ்கூல் பஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது. ஏமா சீக்கிரம் அவங்க வர்றாங்களா வரலையான்னு பாத்துட்டு வாமா. ஓகே டிரைவர் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நாங்க வர்ற வரைக்கும் ஸ்கூல் பஸ் எடுத்துடாதீங்க. ஓ மை காட் ரோஸ், இவங்க 3 பேரும் 8 o'clock வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பஸ் வந்து வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கு. ஹே பப்ளு அண்ட் பண்டி லேசி ஃபெலோஸ், கமான் எந்திரிங்க, ஸ்கூல் பஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு பாய்ஸ். கமான் நான்சி, நீயும் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? இப்போ எந்திரிக்காட்டி ஸ்கூல் பஸ் போயிடும். ஐயோ போச்சு போச்சு, ஸ்கூல் பஸ் வீட்டு வாசலுக்கே வந்துருச்சா? இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நல்லா மொத்து வாங்க போறேன். இந்த 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்கானுங்களா? டே எந்திரிங்கடா. என்னது, ஸ்கூல் பஸ் வந்துருச்சா? ஐயோ அம்மா, பட்டி எந்திரிடா மேல. போச்சு போச்சு, ஸ்கூல் பஸ்ஸே வீட்டுக்கு வந்துருச்சு. டே பண்டி எந்திரிடா, ஸ்கூல் பஸ் வீட்டுக்கே வந்துருச்சா? ஐயோ போச்சு, நான் நல்லா மாட்டினேன். பஞ்சி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஸ்கூல் பஸ் இங்கே நிற்காது. நீங்கள் யாருமே இன்னும் குளிக்கல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, சாப்பிடல. ஸோ என்ன பண்ண போகிறோம் பஞ்சி? லில்லி நாங்கள் 2 மாதம் 8 மணி வரைக்கும் தூங்கி தூங்கி இன்னைக்கு நல்லா அசந்து தூங்கிட்டோம்ப்பா. சரி எங்களால் நீங்களும் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் பஸ்ஸில் கிளம்புங்க போங்க. நோ நான்சி, பஞ்சி வராமல் நான் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போக மாட்டேன். லில்லி நீ வேணா ஸ்கூல் பஸ்ஸில் போயிடு. அங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு வரேன். நாங்க என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வர்றீங்களா இல்ல ஸ்கூல் பஸ் எடுத்துட்டு நாங்க கிளம்பட்டுமா? அங்க
அங்கிள் அங்கிள், கொஞ்சம் ஜன்னல் வழியா வெளியில பாருங்க அங்கிள். அந்த மூணு பேர் இன்னும் குளிக்கவே இல்ல அங்கிள். நீங்க பஸ்ஸை எடுங்க அங்கிள், நம்மளுக்கு லேட் ஆயிடும். ஓ மை காட், அந்த புஷ்பா நம்மள மாட்டி விட்டுட்டா டிரைவர் அங்கிள் கிட்ட. அங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்கூல் பேக்க தூக்கி எரிஞ்சிட்டாரு. பசங்களா, ஸ்கூல் பஸ் கிளம்ப போகுது. நீங்க எல்லாம் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து சேருங்க. எங்க அம்மா கிட்ட நான் நல்லா வாங்கி கட்ட போறேன். ஸ்கூலுக்கு கட் அடிக்க கூடாதுன்னு எங்க அம்மா காலையிலேயே சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்க எல்லாம் சீக்கிரமா போய் குளிச்சு ரெடி ஆகுங்க. ஸ்கூலுக்கு எப்படி போகணும்னு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஓகே பண்டி, நான் குளிச்சு Dress change பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். ஏய் லில்லி, அவங்க எல்லாம் எங்கப்பா? நான்சி அக்கா, நீங்களும் இன்னும் ஸ்கூலுக்கு போகலையா? எங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப லேட் ஆயிருச்சுக்கா. நான்சி, நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்க. இந்த பப்ளு பண்டி ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. நம்ம 9:00 குள்ள ஸ்கூலுக்கு போகலைனா பிரேயர் அட்டெண்ட் பண்ண முடியாது. கேட்டுக்கு வெளியிலேயே நிக்க வச்சிடுவாங்க. நான்சி, இதுல தான் நாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக போறோம். யார் என் கூட வர்றீங்க? சீக்கிரமா வாங்க. வாவ் பண்டி, சூப்பரா இருக்குடா பைக். ஹே நான்சி, உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? நம்ம இதுல ஸ்கூலுக்கு போக கூடாது நான்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் பண்டி கூட போக போறேன். சீக்கிரம் வர்றவங்க வாங்க, இல்லாட்டி இங்கேயே இருங்க. பிரேயருக்கு லேட் ஆச்சுன்னா உள்ள விட மாட்டாங்க. பண்டி கிளம்புடா, நம்ம பைக்கிலேயே ஸ்கூலுக்கு போனா சூப்பரா இருக்கும்டா. நான்சி நல்லா புடிச்சுக்கோ, வேகமா வண்டி போகும். இந்த நான்சியும் பண்டியும் பண்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு மாட்ட போறோம். ஓகே பாய் லில்லி, பாய் ரோ, சீக்கிரமா வந்துருங்க. டேய் சிண்டு, உனக்கு ஒரு வண்டி இருக்கு, எடுத்துட்டு சோட்டுவை கூப்பிட்டு சீக்கிரமா வாடா. நான் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப யார் என் கூட வர்றீங்க? லில்லியா ரோசா? சீக்கிரமா டிசைட் பண்ணி சொல்லுங்க, டைம் ஆச்சு. லில்லி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பப்ளு கூட போ லில்லி. எனக்கு இந்த பைக்ல உட்கார்ந்து போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. பட் என்ன பண்றது, ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ மை காட் பப்ளு, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு. என்னால இந்த பைக்ல உட்காரவே முடியல பப்ளு, ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு, ரொம்ப பயமாவும் இருக்கு. நான் பின்னாடி யாராவது கூட வந்துடுறேன். ஓகே பப்ளு, நான் உன் கூட வந்துடுறேன், எனக்கு இது கம்ஃபர்டபிளா தான் இருக்கும். பப்ளு கிளம்பல, நம்ம லேட் ஆயிடுச்சு. சோட்டு சீக்கிரமா பின்னாடியே வந்துடுங்க. சோட்டு, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. சோட்டு, நமக்கு வேற வழியே இல்ல, இந்த பைக்ல தான் போய் ஆகணும். சீக்கிரமா வா சோட்டு. அண்ணா, ஸ்கூலுக்கு பைக்ல போறதெல்லாம் ரொம்ப தப்புனா? அது மட்டும் இல்ல, எனக்கு பைக்ல உட்கார்ந்துட்டு போறதுனா ரொம்ப பயம். ப்ளீஸ் நான் ஸ்லோவா ஓட்டுங்கண்ணா. சோட்டு நீ பயப்படாத. சோட்டு நான் ஸ்லோவா தான் ஓட்டுவேன் சரியா? ஏன்னா எனக்கே பயம்தான். அவங்க போறதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பிங்கி.